அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கொஸ்டின் நம்பர் ஃபோரு, எக்ஸசைஸ் 10.3. ஹியர் பராபலாஸ் இட்ஸ் லேட்டஸ்ட் ரெக்டம் 4A, 4A லேட்டஸ்ட் ரெக்டம். தென் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். எதோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனு? பராபலாவோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா கண்டிப்பாக அதில் வந்து டிவை பை டிஎக்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் ஹூஸ் ஆக்சஸ் ஆர் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸுக்கு பேரலாக இருக்குது. சப்போஸ் இப்போ நான் இங்கே படம் வரைஞ்சி வச்சுருக்கேன், இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், தென் ஒய் ஆக்சஸ். இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன், எதுக்கு அப்படின்னா இது வந்து பேரலல் டு த எக்ஸ் ஆக்சஸ், இந்த எக்ஸ் ஆக்சஸுக்கு பேரலலாக இது வந்து இருக்குது, இது வந்து பேரலல். ஸோ இப்போ பராபலா எப்படி ட்ரா பண்ண போகிறோன்னா, சப்போஸ் இங்கே வெர்டெக்ஸ் வந்து 0 0 அப்படிங்கிறப்போ பராபலா எப்படி நம்ம வரைவோம், இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். பட் கொஸ்டினில் வந்து ஆக்சஸ் வந்து பேரலல் டு த எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம ஷிஃப்டிங் த ஆரிஜன்கிற முறையில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹெச்சு, தென் இந்த டிஸ்டன்ஸ் கே அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு நேராக இப்படி, இது வந்து ஹெச் கமா கே, ஷிஃப்டிங் த ஆரிஜின் முறைப்படி அந்த ஆக்சஸ் வெர்டெக்ஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ இது வழியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி பராபலா வந்து ட்ரா பண்ணுறோம். அப்போது இதனுடைய வெர்டெக்ஸ் வந்து ஹெச் கமா கேன்ருக்கு. அப்போ இது இதுதான் ஆக்சஸ், இந்த ஆக்சஸ் எதுக்கு பேரலலாக இருக்குது, இதுக்கு எக்ஸ் ஆக்சஸுக்கு பேரலலாக இருக்குது. ஸோ இது தான் ஒரு இது மட்டும் இல்லை, நிறைய இந்த மாதிரி ஃபேமிலி ஆஃப் பராபலா. ஸோ இந்த மாதிரி இப்படி ட்ரா பண்ணு, தென் இந்த மாதிரி இப்படி ட்ரா பண்ணு. ஸோ வி கேன் ட்ரா சோ மெனி பராபலாஸ் வித் வெர்டெக்ஸ் ஹெச் கமா கே ப்ரொவைடட். இதனுடைய இப்போ இது ஃபோக்கஸ்ன்னு வச்சுக்க, அப்போ இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் எவ்வளவு? 4A. சப்போஸ் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் 4A, இந்த டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் 4A, அது டிஃபர் ஆகிட்டே வரும், அந்தந்த பராபலாக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகிட்டே வரும். ஸோ நமக்கு பட்ட எக்ஸாமில் படம்லாம் நமக்கு அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது வந்து நம்ம போட்டுக்கணும். அண்ட் வி நோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பராபலா, ஃபேமிலி ஆஃப் பராபலாஸ் வித் லேட்டஸ்ட் ரெக்டம், ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு என்ன? ஈக்குவேஷன் ஆஃப் பராபலா ஜென்ரலாக நமக்கு வித் வெர்டெக்ஸ் 0 0 வித் வெர்டெக்ஸ் 0 0 ஈஸ் y² ஈக்குவல் டு 4AX. இது வந்து நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரியும். பட் ஹியர் ஈக்குவேஷன் ஆஃப் பராபலா வித் வெர்டெக்ஸ் h, k. அண்டு இதில் இங்கே ஏற்கனவே எழுதியிருக்கேன் ஈஸ் y மைனஸ் ஷிஃப்டிங் த ஆரிஜன் முடி, இந்த ஹெச்கே எங்கே வந்துடும், இங்கே வந்துடும், ஈக்குவல் டு 4A பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் ஹெச். இந்த ஹெச்சை வந்து இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கும் இந்த கே வந்து ஒய் கோஆர்டினேட்டுக்கும் எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் பராபலா வித் வெர்டெக்ஸ் ஹெச் கமா கே. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ அந்த 2 எங்கே வரும்? சைடில் வரும் இல்லையா. ஸோ 2 பிராக்கெட் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர்டு போட்டக்கூடாது, நான் போன வீடியோவில் கூட தவறுதலாக போட்டேன். இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்போவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கிற ப்ராக்கெட்டில் என்ன டேர்ம் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும். பட் இந்த சம்பளம் நிறையா வரும் அப்படிங்கிறனால நம்ம சிம்பிளாக ஒய் டேஷ் அப்படின்னு எழுதிக்கலாம். பிகாஸ் வி நோ டிஒய் பை டிஎக்ஸும் ஒய் டேஷும் ஈக்குவல். அதே மாதிரி டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டும் ஒய் டபுள் டேஷும் ஈக்குவல் அப்படின்னு ஆல்ரெடி வேணும். ஸோ இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டோம், கே வந்து 0 ஆயிடும். ஈக்குவல் டு 4A பிராக்கெட் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1, இது வந்து 0. ஸோ இந்த 2 காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடு. ஸோ ஒய் மைனஸ் கே ஒய் டேஷ் ஈக்குவல் டு தென் 2A. இப்போ இந்த ஒய் டேஷை உள்ளே கொண்டு போய்க்க, உள்ளே கொண்டு போனால் என்ன கிடைக்கும்? ஒய் ஒய் டேஷ் மைனஸ் கே ஒய் டேஷ் ஈக்குவல் டு 2A. இப்போ இதில் நம்ம திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அகெயின். திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன ஒரு வேலை பண்ணலன்னா, இந்த கே வந்து நமக்கு வேணும், இந்த கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ வந்து வேணும்.
அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த yy டேஷ் மைனஸ் கே ஒய் டேஷ் ஈக்குவல் டு 2a. அப்போ மைனஸ் கே ஒய் டேஷை அந்த சைடு கொண்டு போகும். அப்போ இந்த 2a இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா கே ஒய் டேஷ், தேர்ஃபோர் yy டேஷ் மைனஸ் 2a பை ஒய் டேஷ் ஈக்குவல் டு கே. ஆர் யூ கேன் ரைட் திஸ் சார், இந்த ஒய் டேஷால் டிவைட் பண்ணிடு, yy டேஷ் பை ஒய் டேஷ் மைனஸ் 2a பை ஒய் டேஷ் ஈக்குவல் டு கே. ஸோ இப்போ இந்த கே வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இதை கூட ஒய் டேஷ் ஒய் டேஷை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி என்ன இருக்கும், ஒய் மைனஸ் 2a பை ஒய் டேஷ் ஈக்குவல் டு கே. ஸோ இந்த இந்த கே வேல்யூவை நம்ம பின்னாண்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அகெயின்னு போட்டிருக்கோம் இல்லையா. இங்கே வந்து வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா டி ஆஃப் யூபி. டி ஆஃப் யூபி என்ன, யூபி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ், இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இதை அப்படியே ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுட்டு ஒய்யை அப்படியே வச்சுட்டு செகண்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் என்ன ஆயிரும், ஒய் டபுள் டேஷ் ஆயிரும். தென் ப்ளஸ் செகண்ட் டேர்மை அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு டேர்மு இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் அப்படின்னு மாறுது. இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், யூவி டேஷ் தென் வி யூ டேஷு. ஸோ ஒய்யை அப்படியே எழுதிட்டேன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன், இதை அப்படியே எழுதிட்டேன். இங்கே வந்து இதை நான் ஒரு டேஷ் தானே போடணும், இங்கே இதை ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன், இது சிங்கிள் டேஷ் தான். தென் மைனஸ் கே ஒய் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன் அப்படின்னா 2a டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ தட் இப்போ இந்த கேவோட வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த கேவோட இங்கே கே கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த கேவோட வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒய் டபுள் டேஷை உள்ளே கொண்டு வா. ஸோ ஒய் டபுள் டேஷ் மைனஸ் இங்கே ஒய் டேஷ் ஒய் டேஷ் மைனஸ் இதை உள்ளே கொண்டு வா. உள்ளே வரப்போ என்ன வரும், ஒய் இங்கே டபுள் டேஷ் மைனஸ் 2a பை ஒய் டேஷ் தென் ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ. ரொம்ப கவனமாக எழுதணும் இதில். இது இது ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ மீதி இருக்கிறத மட்டும் மைனஸ் இதை கூட ஒய் டேஷ் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். தென் மைனஸ் 2a ஒய் டபுள் டேஷ் பை ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த டினாமினேட்டர் இருக்கிற ஒய் டேஷை கேன்சல் பண்ணணும். அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும், மைனஸ் ஒய் டேஷ் க்யூப். அதாவது எல்சிஎம் எடுத்தாலும் சரி இல்லை த்ரூ அவுட் ஒய் டேஷால் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இது வேணால் இந்த இடத்துல போட்டுக்கிறோம், த்ரூ அவுட் ஒய் டேஷால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு இந்த ஒய் டேஷ் இந்த கீழே இருக்கிற ஒய் டேஷ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ தட் இங்கே மைனஸ் ஒய் டேஷ் க்யூப் தென் மைனஸ் 2a ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த மைனஸ் எடுத்துடலாம். ஸோ தட் ஆன்சர் ஃபார் திஸ், ஸோ அந்த மைனஸ் வந்து எடுத்துட்டோம். மைனஸ் எடுத்துகிட்டு ஒய் ஒய் டேஷ் ஹோல் க்யூ தென் திஸ் ஒன் ஒய் டேஷ் ஹோல் க்யூ ப்ளஸ் 2a ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் பராபோலா.